எல்லாம் தண்ணி கிண்ணி கொட்டி வைக்காதீங்க. நாமளாவது நம்ம பாதுகாக்கிற ஒரு நிலையை வளர்த்துக்குவோம். இந்த பிள்ளைங்களுக்கு கெடு வைத்திருப்பதாக ஐயா ராஜபாண்டி நாடார் அவர்களுக்கு சொல்கிறார்கள். எந்த கெடுவும் ஆண்டவன் முன்னால் நிற்காது, அவன் பார்த்துக்குவான் இல்லையா. நம்ம எல்லாரும் அவருக்கு பிரார்த்தனை செய்தோம்னா சிறப்பு கிடைக்கும் இல்லையா மக்களே. அப்பந்தானே நல்லது செய்கிறது நாராயணே வருவன்னார் இல்லையா. மண்ணறைக்குள் தான் இருக்கும் ஆயாண்டி மறையனடா, ஒரு பிரம்பு கையெடுத்து உத்த சங்குதான் ஊரி, ஏ முறுக்கு சடை மூன்று சடை ஒரு சடையும் தான் போட்டு, ஏன் நடங்கா சோதி மரம் நடங்கி தான் இருக்கும். அற்புதங்கள் வந்த அதிகாரம் செய்ய வரேன். மக்களே உங்களை காக்க வர்றார் ஐயா, நிச்சயம் உங்களை அழிவு பாதையில் காக்க ஐயா எப்படி வருகிறார் தெரியுமா, சிறப்போடு அற்புதத்தோடு.
தூபம் நூபோல வடிவழகன்மை உண்டரு தூபம் நூபோல வடிவழகன்மை உண்டரு கந்தரு தூரஞ்சம் போட்டு கரைத்த மாடி மாறா ஏ கந்தமு தூபம் நூபோல வடிவழகன்மை உண்டரு கந்தரு தூரஞ்சம் போட்டு கரைத்த மாடி மாறா ரொம்ப கொடி வரக்குதே ஐயாவோட சங்கு ஓலி முழங்குதே முத்து பல்லடகன் கொண்ட போட்டு போட்ட முத்து பல்லடகன் கொடிய கறி அழிக்க வல்லோ வாராவை கொடி இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று ஏதோ ஆட்டம் பாட்டம் போட்டு போய்கிட்டு இருக்க அவ்வளோதான். முழுசாக உணருங்க. ஐயாவுடைய நடுத்திரு பத்திரிகை வாங்க, ஐயாவுடைய சீடிகள்லாம் வாங்கி பாருங்க, உங்களுக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும். இந்த மணி நேரத்துக்குள் இப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்பது இந்த பிள்ளைகளுடைய ஆசை. யானையில் யாரிருவீங்களா? வாழ்க்கையிலே போவோம். ஆமாம், அந்த ஆணையில் போகும்போது ஹரி சொன்னார், என்னை பார்த்துக்காங்க. யார? அந்த யானை பார்க்கிட்டேன், யாக்கி விட்டுவிட்டு என்னையா கும்கி யானையா? அது என்ன கும்கி யானை? நானும் பார்த்தேன், எப்போ அதை தூக்கி எடுத்து நம்மளை தூக்கி கீழே போடுமா? போடுமா?
போடாது. என்னவோ நடந்தது, ஆனால் இதுதான் உலகமோ, இப்படியெல்லாம் நடக்குமோ அங்கிற சிந்தனையோடு சுற்றி இருந்து வேடிக்கை ஆட்டம் பாட்டமெல்லாம் பார்க்கும்போது நினைக்கிறேன், இந்த உலகத்தை தன் பக்கம் திருப்ப நினைக்கிறார்கள் இவர்கள். எதையாவது காட்டி ஒரு கூட்டத்தை கூட்டணும், அந்த கூட்டத்தில் சிவச்சந்திரன் சொல்கிறதை மக்கள் கேட்கணும், அதற்காக என்னவெல்லாமோ செய்கின்ற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இறைவன் வளமாக்கி கொடுக்க வேண்டுமா? இந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். ஐயா உண்டு, ஐயா உண்டு, எல்லோரையும் அழகு பார்க்கிற உங்களுடைய அந்த மனப்பாங்குக்கு நிச்சயம் இறைவன் அருள் தருவாங்க. நாளை வள்ளியூர் பக்கத்தில் சமூக ரங்கபுரம் ஐயாவுடைய அருளிசை வழிபாடு. இப்படி ஐயாவுடைய அருளிசை தொடர்ந்து நடந்து கொண்ட வண்ணமாக இருக்கிறது. 27ஆம் தேதி மும்பை மாநகரத்துக்கு பயணம், அங்கே ஐயாவுடைய அருளிசை வழிபாட்டுக்கு. போன தடவை மும்பைக்கு போகும்போது ஹரி ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டாரு, அந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருந்தார். இந்த முறையும் மும்பை மாநகரம் செல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோடு எஸ்என்ஆர் ரமேஷ் வருகிறார், ஆனந்த் வருகிறார், பாலு வருகிறார், இதில் யாரும் குறைஞ்சின்னு வையி என்னையா அதான் முதல்லே சொல்லியாச்சு, என் டிவியில் பதிச்சு வச்சுருக்கல்லமோனே ரைட். இப்படி எல்லாருமே நாங்கள் போகிறோம், ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ தான் எடுக்கணுமா? மும்பையில் வீடியோ இல்லையாண்ணே? இல்லை இல்லை, மூணு பேரும் வந்து தான் எடுக்கணும். எங்கள் பயணம் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் மும்பைக்கு வருகிறீர்களோ தயாராகி விடுங்கள், போமா? போ, எல்லோரும் சேர்ந்து போவோம். ஆனால் அங்கே இதே மாதிரி ஒரு அழகான மைதானம், 10 மணி 11:30 காவல்துறை வந்து நிறுத்தக்கூடிய ஒரு நிலை. ஆனால் எங்களுக்கு என்னவோ ஆண்டவன் 2 மணி வரை கடந்தவரிடம் கொடுத்தான் தான் நல்லது. அவரே சொல்கிறார், காவல்துறை உயர் அதிகாரி வந்து சொல்கிறார், எல்லாரும் ஆடுறாங்க பாடுறாங்க, இதில் நான் என்னையா தடுக்கிறதுன்ட்டு அவர் பார்த்து போயிட்டார். அவரும் வந்து நாமத்தை வாங்கிட்டு போயிட்டார். அந்த நிலை, மொழி தெரியாதவர்கள் கூட அருள் வந்து ஆடக்கூடிய ஒரு காட்சியை கண்டோம். ஆக ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் என்று இல்லாமல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு தெளிவு, வந்தோம் பாட்டை கேட்டேன்னு போகாதீங்க மக்களே, உங்கள் வீடுகளை சுத்தமாக வையுங்கள். ஆமாம், எங்களுக்கு தெரியாது இவர் தான் வந்து பெருக்க போகிறாதுன்னு கேட்காதே, இல்லை அப்படி கேட்குற ஆளும் உண்டு. வீட்டை சுத்தமாக வைங்க, வீட்டு வாசல்கள் இல்லை வெளி வாசல்கள் எல்லா இடத்தையும் சுத்தமாக வைங்க. ஆமாம், உடுதுடுது எல்லாத்தையும் எப்பவும் சுத்தமாக, ஐயா வந்து சுத்தத்தை சொன்னார், அந்த மாதிரி இருந்தால் நோய் நம்பலம் வராது, ஆமாம் எந்த விதமான சஞ்சலங்களும் வராது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பரிவோடு உதவுங்கள், யாரையும் பகையாக பார்க்காதீர்கள். ஒருவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தால் கூட அவனை போய் தேடி போய் நாமத்தை வச்சு அரகரா சொல்லி அவனை தொட்டு நாமம் கூட நிச்சயம் நீ வைத்த நாமம் அவனை காப்பாற்றும், அதில் மாற்றம் கிடையாது. சிவச்சந்திரன் தொட்டால் தான் குணமாகல, நீ தொட்டாலும் குணமாகும், நீ தொட்டாலும் குணமாகும், அதில் மாற்றம் கிடையாது. செய் ஐயா, செய்ய வைக்கிறார் ஐயா உண்டியா, அவர் செய்வார். அதனால் நீங்கள் அனைவருக்குள்ளும் ஐயா இருக்கிறார், உனக்குள்ளே ஐயா இருக்கு. அதனால தான் ஐயா கண்ணாடியை காட்டி கும்பிட வைக்கிறார், கண்ணாடியில் உன்னைத்தானே நீ பார்க்கிறாய், உனக்குள்ளே தானே இறைவன். ஆக ஐயா சொன்ன சரிதானே, தன்மை நீ அறிவாயானால் அறைவனை நீ அறிவாய் மகனே. அந்த நிலை எல்லாருக்கும் ஐயா தந்திருக்கிறார், ஒவ்வொருவரும் அதை பாருங்கள். அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, அது என்ன பொருளாக இருந்தாலும் ஆசைப்படாதீங்க, விழுந்து கிடந்த செல்ல தேடி பாருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஐயாவுடைய நிலை ஆனால் தரமாட்டாங்க. சாமி தூப்பில் என் மடியில் போட்டுட்டு காரை விட்டு இறங்கினேன், என் செல்லு கீழே வந்து எனக்கு தெரியல, கடைசியில் தேடி பார்த்தேன் கிடைக்கல. அது என் செல்லு தானே எல்லாருக்கும் தெரியும், இப்படி தொட்டாலே அங்கே படம் இருக்கும். தூக்கிட்டு போயிட்டான் கட்டிக்காரன், நல்லது தானே, நல்லா இருக்கு. அவனுக்கு அது தேவை, நமக்கு எதுக்கு தேவையில்லை, நம்ம அடியில் போட்டுலாம் போனோம், தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போற, நல்லா இருங்க மக்கா, நல்லா இருங்க, நல்லா இருக்கு, யாரும் கேடில்லை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த சிறப்பை ஐயா தந்திருக்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஒரு பிரார்த்தனை செய்யலாமே. எல்லாரும் முதல்ல உடம்பை பேணுங்க, உடலுக்குள்ளே தான் ஆண்டவன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவன். ஆக உங்களுக்குள்ளே தான் கடவுள், எங்கேயும் இல்லை. அதை உன்னை பக்குவப்படுத்திக்கொள், கொஞ்சம் மாற்றிக்கிங்க ஏம்மா, கொஞ்சம் மாறி இல்லைங்க. ஆக ஆண்டவன் உனக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அங்கு உண்டா அங்கு உண்டான்னு போகாத, எங்கேயும் போக தேவையில்லை. ஐயா நாராயணன் வைகுண்டமாக வந்திருக்கிறார், உனக்கு எல்லா அருளையும் தருவார், அந்த நம்பிக்கை கொடுவா,
உன்னை சுத்தப்படுத்திக் கொள்வோம், மனதை பக்குவடுத்திக் கொள், நல்ல பிள்ளைங்களை படிக்க வைங்க, அதுங்க தெல்ல தெளிவாக வரும், காலம் போயிட்டு அழிஞ்சு போமோன்னு பயப்படாதீங்க. மந்திர தந்திரத்துக்கு பயப்படவே செய்யாதீங்க, அந்த பயமே இல்லை. எவனாவது ரோட்டில் பூஜனைக்காக வெட்டி போட்டான்னா அதை கழுவி எடுத்து குழம்பு வச்சு குடிச்சு போடுங்க. என்ன அப்படி பார்க்குறிய? நான் தொடருங்க, எனக்கு அதில் தெரியும், வாங்கி உடஞ்சி போட்டுட்டு போவான். அந்த காய்க்கு என்ன விலையா சொல்லுங்க? என்ன விலை? 200 ரூபாயா? 50 ரூபா? 50 ரூபாயை நடு ரோட்டில் போடுறான், எவனாவது பைக்கில் முட்டிட்டு மண்டை உடஞ்சி கிடக்கான். அவன் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதை எடுத்து அழகாக கழுவி குழம்பு வச்சு சேர்ந்து போடும். அதில் மாற்றம் இல்லை. மந்திரம் தந்திரத்தை எவனும் நம்பாதே. எவனும் மந்திரம் செய்து உன்னை அழிக்க முடியாது. பேய் பில்லி வினைகள் கிடையாது. அது இருக்குது, இது இருக்குது, அன்னைக்கு செத்தா வந்துட்டா, இன்றைக்கி செத்தா வந்துட்டான்னு நான் நம்பாதே. ஆனால் அந்த உலகத்தில் ஒன்றே ஒன்று உண்டு, அது ஆண்டவன் வைகுண்டனுடைய பூரணமான அருள். எல்லா அருள் உண்டு, அவனை நம்பிக்கோ. ஆனால் செலவன் பொறாம கண்ணு உண்டு, அவங்ககிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருந்துக்கா. ஆமாம், அப்பா அம்மா அவ்வளவு தான், எல்லாம் போயிடும். அந்த நிலைகளை மாற்றி என் அன்பு மக்களே, பொறுத்து இருந்தவரே, பூலோகம் ஆளுவீர்கள் என்பது போல ஐயாவுடைய திருப்பதிகள் இங்கே நிறைய இருக்கிறது. சீனந்தோப்பு, வடக்கு சுப்பிரமணியபுரம், சிவகுருநாத ஐயாவுடைய இடம், தலைவன் விடலி, என்ன நிறையெல்லாம் உண்டு. என்ன என்னையா வனத்திருப்பதி, அது பெருசு. இப்படி ஒவ்வொரு இடமாக ஐயாவுடைய பதிகள் இருக்கிறது. அங்கே அருளாளர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு அருள் வழங்குவதற்கான ஆண்டவங்கிட்ட மண்டிக்கிட்டு கேட்பார்கள். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நான் ஏதோ வந்தேன், 3 மணி நேரம் ஒன்றை சொல்லிவிட்டு போயிருக்கிறேன், இதை கடைபிடிங்கள். ஐயாவுடைய பெயரால் நான் அன்பாலயம் அமைத்து கொண்டிருக்கிறேன். ஐயாவளி ஐயாவளி என்று சொல்லி சொல்லி இந்து மதத்துக்குள்ளே இன்று கல்விச்சாலைகளோ இல்லை கல்லூரிகளோ கொஞ்சம் குறைவாகத்தான் வைத்திருக்கிறோம், அதிலும் இடமில்லை. அதற்காக மட்டுமல்ல, ஏழை மக்களுக்கு யாரும் உதவில்லை, உதவிக்காகவே மதமார்பர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆக அடியேன் அன்பாலயம் வைத்திருக்கிறேன். அதன் மூலமாக உங்களுக்கே தெரியும், சவேரியார் புறத்திலே வைத்து ஒரு குழந்தைக்காக 20,000 ரூபாய் கொடுத்து ஆப்ரேஷனுக்கு கொடுத்தது. அரசம்பதியிலே வைத்து ஒரு சகோதரிக்கு, தன் கணவனை இழந்து வாழ்வை இழந்த ஒரு சகோதரிக்கு 18,000 ரூபாயும் ஒரு சகோதரன் மோதிரத்தையும் கலட்டி கொடுத்தான். அதோடு நின்றுவிடவில்லை, அவள் மூத்த குழந்தையை நானே தத்தெடுத்து வளர்க்கிறேன் என்று ஒன்று சொல்லி சிறப்பை செய்திருக்கிறோம். இப்படி பல உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த கிராமத்தில் இருந்தாலும் அந்த கிராமத்தில் அன்பாலயம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து நீங்கள் அடியனுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா உதவிகளும் நாங்கள் செய்வோம். இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லோரும் வாழ்வில் தாழ்வில்லாமல், மக்களும் கிளைகள் கொஞ்சி, இந்த நல்ல இடத்தில் நல்ல நிகழ்வை நமக்கு கொடுத்த, உண்மையிலேயே தன்னையே அர்ப்பணித்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளை ஆறுமுகநேரி ஹரி, அவர்களுக்கு எல்லோரும் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். எனக்கு பெரிய மாலை போட்ட அந்த ஹரிக்கு அடுத்த வருடம் நான் இப்படி மேடைக்கு வரும்போது அவன் துணையோடு வந்து உங்களை வணங்க வேண்டும் என்பதை எல்லோரும் கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். மக்களே வாழ்த்து சொல்லுங்கள். அவருக்கு துணையாக இருந்த ஒவ்வொருவரும், உதய பார்த்திபன் ஆறுமுகசாமி மற்றும் அந்த ஐயா ராமசாமி ஐயா, இப்படி எல்லோரும் இந்த இடத்துல சிறப்பு சேர்த்தார்களே, அவர்களுக்கெல்லாம் நான் நன்றிகளை பாராட்டிக் கொள்கிறேன். நன்றாக கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். இந்த நிகழ்வை சினிமாக்காரங்க டிவி எடுத்தது போல் எங்கள் டிவி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய குறும்பூர் ராஜ் ஸ்டுடியோ செல்ல பிள்ளைகள் நல்லா கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். பாலு, ஆனந்த், ரமேஷ், உங்களுக்கு உங்களோடு இன்று நிறைய பேர்கள் கேமரா வைத்திருக்கிறார்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நல்லா இருக்கு, நல்லா இருங்க. எல்லா சிறப்பும் என்ன கோயம்புத்தூர் எல்லாம் சரிதானா? எல்லோரும் நல்லா இருக்குமா? எல்லாரும் எல்லா பலனும் பெற்று வாழ. இந்த நல்ல இடத்திலே நான் அங்கே இருக்கிற பொழுது என்னுடைய சத்தமானது தெளிவாக கேட்கிறது என்றால் அது நம்ம ஐயா கணேஷ் தானே, குறும்பூர் கணேஷியா. எங்கே ஐயா வங்க, நல்லா நல்லா கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள் மக்களே. அவர்களுக்கு எங்களுக்கு தினந்தோறும் ஒளி வாங்கி இயக்கி கொண்டிருக்கிற ஐயா பழனி, நல்லா கைதட்டி வாழ்த்து சொல்லுங்கள். நன்றாக வாழ்த்துக்களை துள்ளி எல்லோரும் நல்லோராய், எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ, ஆண்டவன் வைகுண்டர் உங்களோடும் என்னோடும் என்றென்றும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க. என் அன்பு மக்களே, எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை செய்வோமா? இந்த கூட்டத்திலே எண்ணறிய மக்கள் நோய் என்றும் நம்பலம் என்றும் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே பல பேர்கள் எனக்கு கண்ணு தெரியவில்லையே, எனக்கு கண்ணொளி கிடைக்காதா என்று கலங்கிக் கொண்டு சகோதரிகள் வந்திருக்கிறார்கள். என் மகனுக்கு மாலை கிடைக்காதா, என்னுடைய வாழ்வு கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இங்கே பல பேர்கள் வந்திருக்கிறார்கள். என் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயா எல்லா பலனும் தருவார் என்ற நம்பிக்கையிலே தானே இந்த
மேடை ஏறி நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஏரல் கோபாலருடைய பிள்ளைகள் மருத்துவமனையிலே டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவர் அவர்களுக்கு கெடு வைத்திருப்பதாக சொன்னார்கள், கண்ணீர் விட்டார்கள். என் அன்பு ஐயாவுடைய மெய் சான்றோர்களே, நீங்கள் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அந்த பிரார்த்தனைக்கு விடிவு உண்டு. கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு சிறப்பு கிடைக்கும், நோய் குணமாகும் என்ற நம்பிக்கையிலே எல்லோரும் பிரார்த்தனை செய்வோமா? என் அன்பு மக்களே, கேளுங்கள் கேளுங்கள், இறைவனை நோக்கி கேளுங்கள். எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு கேளுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், திருமண மாலை வேண்டி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல துணையும், மதலை வர வேண்டி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியமும் ஐயா தந்து அருள வேண்டுமாய். இந்த நல்ல நேரத்திலே நாம் பிரார்த்தனை செய்வோம். என் அன்பு மக்களை கேளுங்கள். சுற்று வட்டாரத்தில் வந்திருக்கிற மக்களுக்கு உலகம் பேரழிவிலிருந்து விடுபட்டு இருக்கிறது. அழிந்துவிடும் அழிந்துவிடும் என்று கண்ணீரோடு காத்திருந்த மக்களே, நீங்கள் அழிவை நம்பி பயப்பட வேண்டாம். ஐயா வைகுண்டர் உங்களுக்கு துணை இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லோரும் ஐயாவை நோக்கி இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைக்கு அற்புதமான ஆதரவளிக்கிறார் ஐயா வைகுண்ட சுவாமி. சிறு வேலையோ பெரும் வேலையோ கூலி வேலையோ எந்த வேலை செய்தாலும் நல்ல உடல்நலத்தோடும் உடல் பலத்தோடும் மனபலத்தோடும் அந்த வேலைகள் செய்யவும், அதில் நிரந்தரமான வருமானம் தங்கவும், அந்த வருமானம் நல்லவைகளுக்கு செலவிட்டு அவர்களுக்கு மிச்சம் கிடைப்பதற்காக வியாபாரிகள் இங்கே இருக்கிறார்கள் நல்ல லாபத்தோடு வாழ, அரசுத்துறை தனியார் துறை நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவருக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கட்டும். இந்த நிகழ்வுக்காக ஆதியிலிருந்து அந்த வரை நமக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அன்பு சகோதரர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். எல்லோருக்கும் இறைவன் நல்ல பலனை வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையிலே என் அன்பு மக்களே, அன்பு வழி வளரட்டும், அகிம்சை வழி ஓங்கட்டும், தீவிரவாதம் அழியட்டும், சமாதானம் பெருகட்டும், நாட்டில் மாறி மழை பொழிந்து உலகத்திலே பஞ்சம் தீர்ந்து விவசாயம் பெருகட்டும். எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு கேளுங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கும் நல்வாழ்வு கிடைக்க இறைவன் மாயவன் வரட்டும். ஆம், அதோடு நின்று விடாமல் உலகம் அமைதி வரட்டும், இயற்கை அழிவிலிருந்து நமக்கு பாதுகாப்புகள் கிடைக்கட்டும், இந்த உலகம் சுபிட்சம் வரட்டும், எப்பொழுதும் சிறப்பு கிடைக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லோரும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஐயா உண்டு. ஐயா உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஐயா சிவ 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 சிவா ஹரஹர ஹரஹர, சிவ 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 சிவா ஹரஹர ஹரஹர, சிவ 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 சிவா ஹரஹர ஹரஹர, சிவ 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 சிவா ஹரஹர ஹரஹர. சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவ சிவா குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவ சிவா அண்டிக்கும் அண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவ சிவா அண்டிக்கும் அண்டிச்சிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ, சிவ சிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவ சிவா கட்டியம் கட்டியம் கட்டியம், சிவசிவாய்யா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டியம், சிவசிவாய்யா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம், சிவசிவாய்யா நாராயண சுவாமி ஜெயம் ஜெயம் ஜெயம், சிவசிவாரகரா ஜெயம் ஜெயம் ஜெயம், சிவசிவாரகரா ஜெயம் ஜெயம் ஜெயம், தேசம் மயம் ஏகம் திட்டித்த மகாவரம் இந்திர நாராயணர் ஐயா நிச்சித்தபடி எல்லாரும் மனுஷனை சித்தபடி அல்ல ஐயாவே.
ஆனந்த பார்க்கடல் ஆரமோதி ஆனந்தம் தந்தருள் நாராயணா 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 பிச்சேணத்தில் பள்ளி கொண்டவரே பச்சை மாலே எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோமே, உங்களுடைய பிரார்த்தனையின் பலன் இதுவோ இன்றே கிடைக்கிறது. இனி உனக்கு துன்பத்திலிருந்து விடுதலை, துயரத்திலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, நோய் நொம்பலிருந்து விடுதலை, இல்லை இல்லை என்று சொல்லியிருந்தெல்லாம் உனக்கு விடுதலை கொடுக்க ஆதி நாராயண வைகுண்டம் இதோ இங்கே வந்திருக்கிறார். என் அன்பு மக்களே, உங்கள் கரங்களை தலைக்கு மேலே தூக்கி கைதட்டி எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஆடி பாடுங்கள் மக்களே. நாராயணா 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 கோகுலத்தில் வந்த கோபாலனே
கோவிந்த நீ யா நாராயணா நாயகலி மாதும் மாயவனே அசுமரு இல்ல மாதவமே ஜோதிலிங்கம் ஆதியங்கம் இளலிங்கம் சிவகுருலிங்கம் கையகத்தில் எங்கு உறங்காலிங்கம் மாயங்கள் நாராயணா அண்ணா கண்ணா எங்கள் நாராயணா சிவசிவாய நாராயணா அரகராய நாராயணா அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் ஐயா பொறுத்து ஐயா மாப்புத்தரம் ஐயா பொறுமதரம் ஐயா நாங்கள் ஒன்று சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒன்று சொன்னதை ஒண்ணு கேட்டு ஒண்ணுக்கொண்ணு நிரப்பா இருக்கணும் ஐயா நல்ல புத்தி தரம் ஐயா அன்னமோஸ்திரம் தந்து ஐயா வச்சு வச்சு ஐயா எங்களை யாதொரு நம்பலம் இல்லாம யாதொரு சஞ்சலம் இல்லாம ஐயா வச்சு வச்சு ஐயா மாறி பொழி ஐயா உலகம் சமாதானமாய் உலகம் சமாதானமாய் மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்வுண்ணம் பதியில் சென்று முக்கியமான தர்ம யுகநிதம் அதிலே தன்னால் கக்கிய பொங்கல் சொர்ணம் கைமனம் குளிரகன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவும் இனிதாய் வாழ்வீ சர்வமுமை குண்டமயம் சர்வமுமை குண்டமயம் சர்வமுமை குண்டமயம் ஐயா எல்லோருக்கும் ஐயா எல்லா பலனையும் தருவா என் அன்பு ஐயாவுடைய பிள்ளைகள் மெய் அன்பு சார்ந்தோர்கள் உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும் நீங்கள் என்ன என்ன வேண்டுதலோடு இங்கே வந்திருக்கிறீர்களோ அத்தனையும் ஐயா நடத்தி தருவார் என் அன்பு மக்களே நோயில்லை நம்பலமில்லை செஞ்சலமில்லை என்ற நல்ல சிந்தனையோடு நீங்கள் எல்லா பலனும் பெற்று மக்கள் பெற்று மனை பெற்று செல்லும் பெற்று மாடாடு வளர்க்கின்ற கன்றுகாலிகளுக்கு யாதொரு நஷ்டம் இல்லாமல் செய்கின்ற விவசாயத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை.